हेलो एवरीवन, वेलकम टू श्री मैथ्स चैनल। नम्म सेवन स्टैंडर्ड समचीर न्यू सिलेबस नम्म फर्स्ट चैप्टर इंट्रोडक्शन मुड़चों। अदुक्कप्पुरम वंदु अडिशन ऑफ इंटीजर वित् नंबर लाइन विदाउट नंबर लाइन पातम। इप्पो अदोड कंटिन्यूएशन प्रॉपर्टीज ऑफ अडिशन ऑन इंटीजर्स पाक्क पोरोम। सो इदुक्कु मुन्नाडी पार्त्त वीडियो फोटो वीडियोस एल्लाम नींगा पार्त्तुट्टु वंदिरुंग, अप्पो दान उंगलुक्कु इदु नल्ला अंडरस्टैंड आगुम। सो फर्स्ट प्रॉपर्टी एनना क्लोजर प्रॉपर्टी। क्लोजर प्रॉपर्टी वंदु नींगा ऑलरेडी होल नंबर्स लियो नेचुरल नंबर सिस्टम लियो पढ़िच्चिरुपींगे। क्लोजर प्रॉपर्टी अप्पडिंगिरदु अडिशन पण्णुम्बोदु वर्र आंसरुम वंदु इंटीजर सेट्टुक्कुल्ले इरुंददुन्ना अदु वंदु அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு இன்டீஜர் எடுத்துப்போம். ஒரு நெகட்டிவ் இன்டீஜர், ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் எடுத்து ஆட் பண்ணுறோம். ஸோ ரெண்டு இன்டீஜர் எடுத்து ஒரு ஆப்போசிட் சைனில் இருக்கிறதுனால, இந்த ரெண்டு இன்டீஜரும் ஆப்போசிட் சைனில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஏன் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம்னா, நம்பர் லைனில் வந்து நெகட்டிவ் இன்டீஜர் லெஃப்ட் டைரெக்ஷனில் போவோம். அதுக்கப்புறமா நீங்கள் பாசிட்டிவ் வரும்போது ரைட் சைடில் வருவீங்க. ஸோ அப்படியே ஒன்று வந்து லெஃப்ட் டைரெக்ஷன், ஒன்று வந்து ரைட். அதனால சப்ராக்ஷன் தான் கண்டிப்பாக பண்ணும். ஆப்போசிட் சைன் வரும்போது மட்டும் சப்ராக்ஷன் பண்ணும். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது நெகட்டிவ் 10 கிடைக்கும். ஸோ இது ஒரு நெகட்டிவ் இன்டீஜர், அதனால இது வந்து இன்டீஜர் செட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த ரெண்டு இன்டீஜர் எடுத்தாலும் அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு மறுபடியும் ஒரு இன்டீஜர் தான் கிடைக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா இன்டீஜர்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அண்டர் அடிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. அதை வந்து ஜென்ரலாக எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஃபார் எனி டூ இன்டீஜர்ஸ் ஏ கமா பி, ஏ பிளஸ் பி இஸ் ஆல்சோ அண்ட் இன்டீஜர். எந்த ரெண்டு இன்டீஜர் எடுத்துக்கிட்டாலும் அதோட அடிஷனில் வர ஆன்சர், அதோட சம் வந்து ஒரு இன்டீஜராக தான் இருக்கும். செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஆர்டர் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆர்டர் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது, ஏதாவது ஒரு நம்ம டூ இன்டீஜர்ஸ் எடுத்துக்கணும், அதை வந்து ஆர்டரை சேஞ்ச், அதை ஆட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆர்டரை சேஞ்ச் பண்ணி திரும்பவும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சேம் ஆன்சர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பாசிட்டிவ் 16, நெகட்டிவ் 5 எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த அடிஷன் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்போசிட் சைன் வந்தது அப்படின்னா சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது 11 வருது. எனக்கு பாசிட்டிவ் மோராக இருக்கிறதுனால இது வந்து ப்ளஸ் 11 ஆன்சர். இதே நம்பரை எடுத்துக்கணும், ஆனால் ஆர்டரை சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் நெகட்டிவ் 5, பாசிட்டிவ் 16 ஆட் பண்ணும்போது அதே 11 தான் வரும். ஸோ ரெண்டு நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆட் பண்ணுவோம், நெகட்டிவ் 11, நெகட்டிவ் 9. ஸோ ரெண்டும் சேம் டைரெக்ஷனில் தான் இருக்குது, ரெண்டும் நெகட்டிவ் டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் என்ன வரும், நெகட்டிவ் 20. இதையே ஆர்டரை சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணால் மறுபடியும் நெகட்டிவ் 20. ஸோ இதே வந்து ஜென்ரலாக பார்த்தோன்னா, ஃபார் எனி டூ இன்டீஜர்ஸ் ஏகமா பி, ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு பி பிளஸ் ஏ. எந்த ரெண்டு இன்டீஜர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதோடைய சம், அதோடைய ஆர்டரை சேஞ்ச் பண்ணும்போது கிடைக்கிற சம் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ப்ராப்பர்ட்டி வந்து நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் வந்து 3 இன்டீஜர்ஸ் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், -9, 5, -4. ஸோ இதை மூணையும் வந்து குரூப்பிங் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். -9 ப்ளஸ் ப்ளஸ் 5 ப்ளஸ் -4. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் குரூப் பண்ணுறோம். இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத குரூப் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டையும் குரூப் பண்ணி ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணி ஆன்சர் எழுதணும். ஸோ இந்த -9 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த குரூப்பிங்கில் இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணுவோம். ஸோ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கிறதுனால சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 1, எது மோராக இருக்குது, பாசிட்டிவ் மோரா நெகட்டிவ் மோரா, பாசிட்டிவ் தான் மோர். ஸோ இது வந்து -9 ப்ளஸ் 1, அகெயின் ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ், அப்போ சப்ராக்ட் பண்ணணும். 8, பாசிட்டிவ் மோரா நெகட்டிவ் மோரா, நெகட்டிவ் மோரா இருக்குது, அப்போ -8. ஸோ இதுக்கு எப்படி ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். அதே 3 நம்பர்ஸ் தான், ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸை நான் குரூப் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 9 -5 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 4, நெகட்டிவ் மோராக இருக்கிறதுனால -4. தேர்ட் இன்டிஜர் வந்து -4. ஸோ ரெண்டு நெகட்டிவ் வந்ததுன்னா சேம் டைரெக்ஷன் ஆட் பண்ணணும், 4 + 4 = 8. ஸோ ரெண்டு நெகட்டிவ் ஆட் பண்ணும்போது ஆன்சரும் நெகட்டிவ், -8. ஸோ ரெண்டுக்குமே ஆன்சர் வந்து சேமாக தான் வரும். ஸோ மூணு நம்பரை எடுத்துட்டு அதை குரூப் பண்ணி அந்த குரூப்பிங் ஆர்டரை சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் சேமாக வரும். அதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இன் ஜென்ரல், ஃபார் எனி 3 இன்டீஜர்ஸ் ஏகமா பிகமா சி,
a plus b plus c equal to a plus b plus c. Next property வந்து additive identity. Identity அப்படினா சேமா வருதுன்னு அர்த்தம். சோ क्वेश्चन இங்க பாத்தீங்கன்னா क्वेश्चनல இருக்க நம்பர் ஆன்சர்ல வந்து அப்படியே வரும். சோ இது क्वेश्चनும் ஆன்சரும் சேமா இருக்கு. சோ அதான் ஐடென்டிட்டி அப்படினு சொல்றோம். சோ என்ன நம்பர் ஆட் பண்ணா உங்களுக்கு क्वेश्चनல இருக்க நம்பரும் ஆன்சர்ல இருக்க நம்பரும் சேமா வருது. அடிஷன்ல எந்த சேஞ்சும் ஆகாம அப்படியே சேமா வருது. அந்த நம்பர் தான் additive identity. சோ 33 plus 0 equal to 33. அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் நம்பர் எடுத்துக்கோ -45 plus 0 = -45. சோ நம்ம அடிஷன்ல அடிஷன் பண்ணும்போது இந்த இந்த நம்பருக்கு எந்த சேஞ்சுமே ஆகல. சோ அதுக்கு பேர் தான் additive identity. சோ எந்த நம்பர் ஆட் பண்ணதனால அது சேஞ்சஸ் ஆகல அப்படினா 0 ஆட் பண்ணதனால சேஞ்ச் ஆகல. இன் ஜெனரல் ஃபார் எனி இன்டிஜர் a plus 0 = a or 0 plus a = a. சோ எந்த ஒரு இன்டிஜர் எடுத்துட்டாலும் நீங்க 0 வை ஆட் பண்ணீங்கன்னா அந்த நம்பருக்கு எந்த சேஞ்சுமே ஆகாது. சேமா தான் இருக்கும் அப்படினு அர்த்தம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து additive inverse. additive inverse னா எந்த நம்பர் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா ஆன்சர் வந்து 0 வருதோ அது வந்து கொடுத்திருக்கிற நம்பர்ஸ் வந்து additive inverse. ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பர் additive inverse-ஆ இருக்கும். சோ -45 ஓட எதை ஆட் பண்ணா உங்களுக்கு 0 கிடைக்கும். +45. ஏனா நம்ம சப்ராக்ட் பண்றோம். ஆக்சுவலா 45 -45 0. அதே மாதிரி ப்ளஸ் 69 ஓட எதை ஆட் பண்ணா வரும் அப்படினா ப்ளஸ் 69 மைனஸ் 69 ஈக்குவல் டு 0. ஏன் அப்படி வருது அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு 0 வந்து மிட் பாயிண்ட்ல இருக்கு, மிடில்ல இருக்கு. சோ இந்த சைடுல இருந்து பார்த்தாலும் லெஃப்ட் சைடுலயோ ரைட் சைடுலயோ ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்குறது தான் வந்து additive inverse-ஆ வரும். இப்போ 1 உம் -1 உம் எடுத்துட்டா இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல ஒரு யூனிட் இருக்கு. 0 க்கு -1 க்கு நடுவுல ஒரு யூனிட், 0 க்கு 0 க்கு 1 க்கு நடுவுல ஒரு யூனிட். சோ அது ரெண்டும் ஈக்குவல் டிஸ்டன்ஸா இருக்கதனால 1 உம் -1 உம் ஆப்போசிட். அதே மாதிரி தான் +69 உம் -69 உம் ஆப்போசிட். சோ ரெண்டு ஆப்போசிட் நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 0 கிடைக்கும். சோ ஒரு நம்பருக்கு அதோட ஆப்போசிட் நம்பர் தான் வந்து additive inverse-ஆ வரும். +69 க்கு -69 additive inverse. இல்லனா -69 க்கு +69 வந்து additive inverse. அதை ஜெனரலா எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம்னா இன் ஜெனரல் ஃபார் எனி இன்டிஜர் a minus a இஸ் தி additive inverse. எந்த இன்டிஜர் எடுத்துக்கிட்டாலும் அது பாசிட்டிவா இருக்க பட்சத்துல அதோட நெகட்டிவ் தான் அதுக்கு வந்து additive inverse-ஆ இருக்கும். அது நெகட்டிவா இருக்கிற பட்சத்துல அதுக்கு பாசிட்டிவ் அதோட பாசிட்டிவ் நம்பர் தான் அதுக்கு additive inverse-ஆ இருக்கும். சோ a plus minus a equal to 0. அதர்வைஸ் minus a plus a equal to 0. இதுதான் additive inverse property. இப்போ நம்ம எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் பார்த்தோம் இல்லையா. இப்போ ஒரு மேக்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து பார்க்கலாம். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த நம்பர் வந்து ஒன்லி டூ நம்பர்ஸால் டிவைட் ஆகுதோ, அதாவது சேம் நம்பர் அண்ட் ஒன்னால் டிவைட் ஆகுதோ அதுதான் ப்ரைம் நம்பர். ஸோ இந்த ப்ரைம் நம்பர்ஸ்லேயே ரெண்டே ரெண்டு நம்பர்ஸ் தான் டூலையும் ஃபைவ்லேயும் எண்ட் ஆகும். அந்த ரெண்டு நம்பர் என்னென்னா டூவும் ஃபைவும் மட்டும்தான். டூ அண்ட் ஃபைவ் ஆர் த ஒன்லி ப்ரைம் நம்பர்ஸ் எண்ட்ஸ் வித் டூ அண்ட் ஃபைவ். தேங்க்யூ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.